ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜகமே தந்திரம் அந்த மூவியோட டைட்டில் கார்டு எப்படி மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு தேவையான ஃபைல் டெம்ப்ளேட் எல்லாமே லிங்க்கில் கொடுத்துருக்குறேன், அதை போய் டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லிங்க் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுக்கு தேவையான நேமை ஒரு லெட்டராக டைப் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் லெட்டர் டைப் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு ஃபாண்ட் வந்து நான் லிங்க்கில் கொடுத்துருக்குறேன், அந்த ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கங்க. அந்த ஃபாண்ட்டை இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து வந்து ஷேடோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை போய்ட்டு அதை எனேபிள் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு ப்ளர் ரேடியஸ் வந்து ஃபுல்லாக குறைச்சிருங்க. குறைச்சிட்டு அந்த ஆப்செட் வந்து கொஞ்சமாக மூவ் பண்ணி பாருங்கள். இந்தளவுக்கு ஓகே, லைட்டாக ப்ளர் வச்சுக்கலாம். ஓகே, இந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஃபோட்டோவை அப்படி ட்ரான்ஸ்பரண்ட்டில் சேவ் பண்ணுங்கள். இப்போ இதே டபுள் டப் பண்ணி உங்களுடைய அடுத்த நேமை டைப் பண்ணுங்கள். அடுத்த லெட்டர் டைப் பண்ணிட்டு இதேமாரி உங்களுக்கு தேவையான எல்லா லெட்டருமே டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வந்து இந்த வீடியோவோட டெம்ப்ளேட் கொடுத்துருப்பேன், அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து ஒரு 1 செகண்ட் டைம் லைன் வச்சுட்டு லேயர்ஸ் போயிட்டு மீடியா போங்க. அதில் வந்து உங்களுடைய நேம் வந்து ஆர்டர் வைஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுங்கள். ஒரு நேமாக வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே பண்ணிக்கிறேன். அதுதான் இப்போ ஃபுல்லாக பண்ணியாச்சு. இப்போ எல்லா லேயருமே வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே இதை பண்ணுறங்க. இப்போ ஃபுல்லாக பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, கரெக்டாக டிஸ்பிளேல வந்து உங்கள் நேம் வர மாதிரி வச்சுக்கோங்க, சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி. இப்போ அதை தான் பண்ணுறேன். அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக காமிச்சிடுறேன், ஏன்னா டைம் அதிகமாக போகும். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, கரெக்டாக வந்து 1.2 செகண்ட் அங்கே வச்சுட்டு ஓகே, இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு லேயராக கிளிக் பண்ணி கீ ஐக்கான் கொடுங்க. கீ ஐக்கான் கொடுத்து ப்ளஸ் ஐக்கான் கொடுங்க. அந்த இடத்த வந்து நம்ம எல்லா இடத்தையும் மார்க் பண்ணோம். அதேமாரி டைம் லைன் வந்து நான் வைக்கிற டைமை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வரும். இதேமாரி வந்து எல்லா லேயரும் கொடுத்துங்க. அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த லேயரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு வந்துடுங்க. ஒரு லேயருக்கும் வந்துட்டு இப்போ சைஸை குறைச்சிக்கோங்க. லைட்டாக குறைச்சிட்டு இந்த வீடியோவுக்கு கீழே போகிற மாதிரி வச்சுருங்க. ஸ்டார்டிங்கில் வச்சு பண்ணணும் இதை. இதேமாரி வந்து ஒரு லெட்டரையும் கொஞ்சம் சைஸை கம்மி பண்ணி கீழே போகிற மாதிரி வச்சுருங்க. கீழே மறைஞ்சி அந்த லெட்டரே தெரியக்கூடாது அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டில். எதுக்காக அந்த மாதிரி பண்ணுறோன்னா, லெட்டர் வந்து கீழேருந்து பெருசாகி மேலே வந்து நிற்கணும். அந்த அனிமேஷனுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறோம். இதேமாதிரியே வந்து ஒரு லெட்டரையும் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் மெத்தட் மட்டும் பார்த்துக்கங்க, நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வரும். ஒன்று ஒன்றுத்தையும் கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் பாயிண்டில் வச்சுருங்க, அந்த லேயரோட ஸ்டார்டிங் பாயிண்ட். லைட்டாக அன்சூம் பண்ணி அந்த வீடியோ கீழே வர முறை வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ நான் இதேமாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். இதே மாதிரி தான் சேம் அதே மாதிரி தான் பண்ணணும் நீங்கள். இப்போ அவ்வளோதான் முடிஞ்சது. இந்த மாதிரி தான் ஒரு அனிமேஷன். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு லெட்டரும் வந்து தனித்தனியாக வரணும். இப்போ ஒரு லெட்டர் வந்ததுக்கப்புறம் இன்னொரு லெட்டர் வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இப்போ மேக்கிங்கன்றது எடுத்துக்குவோம். எம்மு மட்டும் ஃபஸ்ட்லேயே வர மாதிரி வச்சுட்டோம்.
அடுத்து ஏ என்ற லெட்டர் மட்டும் ஒரு 0.2 செகண்ட் வந்து டிலேவாக வரணும். 0.2 செகண்ட் மட்டும் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ டைம் லைனில் 0.2 செகண்ட் வச்சுட்டேன். இப்போ வைக்கிறேன் பாருங்கள். இப்போ 0.2 செகண்ட் வச்சுட்டு அந்த லேயரை அதுக்கேற்ற மாதிரி வச்சுருங்க. இப்போ அடுத்த லெட்டர் என்ன பண்ணணும்னா 0.2க்கு பதில் வந்து 0.4 வரணும். ஒரு 200 அந்த டைம் லைனில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அதாவது எப்படின்னா ஒரு லெட்ரு வந்ததுக்கப்புறம் இன்னொரு லெட்ரு வரணும், அந்தமாரி வந்து பண்ணுங்கள். ஸ்டெப்ஸும் வந்து நான் பண்ண மாதிரியே ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு ஒரு லெட்ரு வந்ததுக்கப்புறம் வர மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஒரு லேயரும். நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிங்கன்னா வந்து ஈஸி தான் இது. ஒரு லெட்ரு வரத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து 0.2 செகண்ட் தேவைப்படும். அந்த மாதிரி வந்து இப்போ 1.2 செகண்டில் நம்ம ஆரம்பித்தோம், 1.4 செகண்ட் அடுத்து 1.6 செகண்ட் அந்த மாதிரி ஒரு லெட்ரும் அவ்வளோ டிலேவாக வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் சொல்கிறது உங்களுக்கு அவ்வளோவா புரியலனா கூட நீங்கள் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நம்ம வந்து மேக்கிங்கிறத ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்து தமிழான்றதையும் நான் அதேமாதிரி டி மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே வச்சுட்டு மீதி லெட்டர்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி வச்சுக்கிறேன். அவள் தான் முடிஞ்சது. இப்போ 2.6 செகண்டில் வச்சுட்டு இந்த வீடியோக்கு இந்த டைட்டில் கார்டில் ஒரு இந்த மாதிரி சீல் மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும். அந்த இமேஜ் உங்கள் லிங்க்கில் கொடுத்துருக்குறேன். அதை வந்து என்ன பண்ணுறீங்க, நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டுக்கு வர மாதிரி கரெக்டாக ஃபிட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இருந்தாலும் ஓகே ஓகே. இப்போ அந்த லேயரை கிளிக் பண்ணி த்ரீ டாட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சென்ட் டு பேக்னு இருக்கும் அந்த ஆப்ஷன் கொடுத்துங்க. ஏன்னா அந்த டெக்ஸ்ட்டு கீழே அந்த சீல் வரணும். அதனால் இப்போ அந்த சீலை கிளிக் பண்ணி அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு டைம் லைன் வந்து ஒரு 2.9 செகண்ட் வச்சுட்டு கீ ஐக்கன் கொடுத்து ப்ளஸ் கொடுத்துங்க. அதோடய ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் வச்சுட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கங்க. அந்த சீல் இருக்கிறதே தெரியாதாலும் ஜூம் பண்ணிக்கங்க. இப்போ அவள் தான் நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி தான் வந்து இந்த எஃபெக்ட் வரும். இந்த வீடியோவில் எப்படி ஜெகமே தந்திரம் மூவி டைட்டில் கார்டு பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இது நிறைய பேர் கமெண்ட்லேயும் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து சீக்கிரமாக 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போகுது. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.